முரட்டு முட்டு கொடுத்தவனுக்கு முதல் அவார்டு கொடுத்திருக்கு ஆனந்த விகடன். ஏப்பா அவ என்னத்தை கீழ்ச்சான்னு அவனுக்கு அவார்டு கொடுத்திருக்கீங்க, அவன் தான் வெக்கமே இல்லாம உனக்கு அவார்டு கொடுக்கறானா, உனக்கு எங்க புத்தி போச்சு, நீயும் பல்ல இழிச்சிட்டு வாங்குற, யாருக்கு என்ன அவார்டு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா பாக்கலாம். அடுத்ததாக விசிகா கவுன்சிலர் வீட்டுல பெட்ரூம் குள்ள கட்டிலுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுடிகள் பதுங்கி இருந்தானுங்க. அவனுங்களை நம்மளுடைய தமிழக காவல்துறையானது தட்டி தூக்கிட்டாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம அந்த ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த விசிகா நிர்வாகியையும் கைது செஞ்சிருக்காங்க. அது குறித்து கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். கடைசியாக ரெண்டே ரெண்டு முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதயத்துடன் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் இருக்கலையா, அவங்க சின்ன திரை விருதுகள் 2023 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டிற்காகவும் தமிழ் சமூகத்திற்காகவும் மாடாய் உழைத்த சீரியல் நடிகைகள், சீரியல் நடிகர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அப்புறம் இந்த நெறியாளர்கள் சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவார்டுகளை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. எப்ப யாருப்பா அது சிரிக்கிறது, எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? இந்த சீரியல்ல, தமிழ்ல வரக்கூடிய சீரியல்ல எவ்வளவு சமுதாய கருத்துக்கள் வருது தெரியுங்களா? எவன் வீட்டுக்குடிய எப்படி கிடக்கலாம், எவன் புருஷனை எப்படி போட்டு தள்ளலாம், எந்த செய்தியை எப்படி மறைமாற்றம் செய்யலாம்னு எவ்வளவு விஷயங்கள் வருது. அதை சொன்னா எதுக்குங்க சிரிக்கிறீங்க? இந்த ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2023 பெஸ்ட் நியூஸ் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஒன்னு இருக்கு. அந்த கேட்டகரியில யார் யார நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தயவு செய்து ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. கார்த்திகேயன் புதிய தலைமுறை, புதிய தலைமுறையை சேர்ந்த கார்த்திகேயன், நியூஸ் 18 தமிழ்நாடை சேர்ந்த கார்த்திகை செல்வன், சன் நியூஸை சேர்ந்த குணசேகரன், நியூஸ் 7 சேர்ந்த சுகிதா, நியூஸ் 18 தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி தமிழரசன், தந்தி டிவியை சேர்ந்த அசோக வர்ஷினி, தந்தி டிவியை சேர்ந்த ஹரிகரன், ஹரிஹரன் அவர் பேரை ஹரிகரன் போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்க, சன் நியூஸை சேர்ந்த ராஜா திருவேங்கடம், பேர்பட்ட சமூக சீர்திருத்தவாதிகள் தான் இந்த பெஸ்ட் நியூஸ் ஆங்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல குணசேகரன் மற்றும் கார்த்திகை செல்வன் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே 2-3 தடவை அவார்டு வாங்கிட்டாங்க. இதுங்களோட ரெக்கமெண்டேஷன்ல இந்த முறை பெஸ்ட் நங்கூர் அவார்டு, அதாவது பெஸ்ட் ஆங்கர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு தான் குடுத்துக்கிறாங்க. கார்த்திகேயன் புதிய தலைமுறை இவரு தான் வின்னரு. இத கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இது அதோட ட்விட்டர் பக்கத்துல இந்த ஒரு கருமத்தை ஷேர் வேற பண்ணிருக்கு. சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு எதுவுமே இருக்காதா? நான் என்னத்தை கீச்ச, என்னத்தை கீச்சு தொங்க விட்ட எனக்கு இந்த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டா ஆனந்த விகடன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருக்க வேணாம். அப்படி பண்ணியிருந்தாதான் நீங்க உண்மையான ஆங்கரு. திமுகவுக்கு ஏத்த மாதிரி ஜால்ரா அடிச்சுட்டு அதனால வந்த இந்த அவார்டை வாங்கிட்டு கொடுக்குற போச பாத்தீங்களா? இந்த ஆனந்த விகடன் பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூஸ் ஆங்கர், பெஸ்ட் ஆங்கர் அப்படிங்கிற மாதிரி அவார்டு கொடுத்துருக்காங்க. அதை இந்த கார்த்திகேயன் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல சிறந்த நெறியாளர் விருது நன்றி விகடன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பதிவை இவர் போட்டிருக்காரு. சரி ஆங்கர்னா என்ன சொல்லிட்டு நான் கூகுள்ல போய் தேடி பார்த்தேன். அப்ப எனக்கு ஆங்கர்னா என்னன்னு வந்ததுன்னா நங்கூரம், நங்கூரம்னு வந்தது. சரி இவர் நெறியாளர்னு போட்டுக்கிறாரு, நம்முடைய கார்த்திகேயன் வந்து சிறந்த நெறியாளர் அப்படிங்கிற மாதிரி அவர் தமிழ்ல போட்டிருக்காரு இல்லையா. சரி தமிழ்ல நெறியாளர் போட்டுட்டு அது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லி போய் பார்த்தா தி மொராலிஸ்ட், தி மொராலிஸ்ட் அப்படின்னு வருது. மொராலிஸ்ட் சிறந்த மொராலிஸ்ட், இது இது சிறந்த மொராலிஸ்டா? தமிழகத்துல இருக்கிற ஊடகங்கள்ல எவன் மொராலிஸ்டா இருக்கான்? இந்த கார்த்திகேயன் இருக்காருல, இவருடைய வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம். எப்பேற்பட்ட நபர் இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய இருக்கு, ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க. காயப்படுத்தும் எண்ணம் இல்லை, வருந்துகிறேன். 2 முன்பு புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் மேற்கோள் காட்டிய ஒரு கவிதை சிலரின் மனதை காயப்படுத்தி இருக்கிறதை அறிகிறேன். ஒரு வார இதழில் வெளிவந்த அந்த கவிதையை குறிப்பிட்டதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. யார் உணர்வுகளையும் காயப்படுத்தும் எண்ணமும் இல்லை. எனினும் யார் மனதாவது புண்பட்டிருந்தால் அதற்காக முழு மனதுடன் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதையும் சொல்றேன் பாருங்க. 2021 ஒரு நிகழ்ச்சியில இந்த கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வேண்டாம், எச்ராஜ் அவர்கள் அது குறித்து பேசியிருப்பாரு, அதை பாருங்க. அன்பு சகோதரருக்கு நன்றி. கட்சி பேதமின்றி இந்த இழி செயலை அனைத்து இந்துக்களும் கண்டிக்கத்தக்கது வேண்டும். இவரை புதிய தலைமுறை டிவி பணி நீக்கம் செய்யும் வரை இந்துக்களின் போராட்டம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய எச்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரா? எச்ராஜ் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த கார்த்திகேயன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்துக்களை இழிவுபடுத்துற வகையில, இந்துக்களுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துற வகையில கடந்த காலங்கள்ல தொடர்ந்து இந்த கார்த்திகேயன் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த அமெரிக்கை நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் பாருங்க, முன்னாள் காங்கிரஸ்காரரு, அவரு போட்டிருப்பாரு, மாதவிடாய் காலங்களில் இந்து பெண் தெய்வங்கள் எங்கு இருக்கும், மாதவிடாய் காலங்களில் இந்து பெண் தெய்வங்கள் எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை
இந்த கார்த்திகேயன் சொல்லியிருக்காப்படி. அதுவும் நிகழ்ச்சியில, பொது நிகழ்ச்சியில சொல்லியிருக்காப்படி. பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்முடைய எச்ராஜா உட்பட காங்கிரஸ் கட்சியில, அப்போ இருந்த காங்கிரஸ் கட்சியில இருந்த அமெரிக்கை நாராயணன் உட்பட பல பேரு இந்த கார்த்திகேயனுக்கு எதிராக பேசியிருந்தாங்க. அதனாலதான் இந்த கார்த்திகேயன் நான் மன்னிப்பு கோருகிறேன், வருந்துகிறேன், யாராவதுடைய மனது புண்பட்டு இருந்தால் நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட போட்டிருக்கான். இதே மாதிரி மற்ற மதங்களை குறித்து இவனால பேச முடியுமா, வாயை திறந்து பேச முடியுமா? இந்த கார்த்திகேயன் மட்டும் கிடையாதுங்க, இவனை மாதிரியே நிறைய பேர் இருக்கானுங்க. ஹிந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்க வேண்டியது, கேட்கறதுக்கு யாரும் இல்ல பாருங்க. அதனால இவனுங்க இது மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருக்கானுங்க, இப்ப வர பேசிட்டுதான் இருக்கானுங்க. இந்த சம்பவம் நடந்தது 2021 அப்போ இவன் இது மாதிரி சொல்லிருக்கான். அதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட முறை இது மாதிரி பேசிருக்கான், இப்போ இது மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த குணசேகரன், கார்த்திகை செல்வன் இத மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட கேடுகட்ட கேப்மாரித்தனமான வேலைகளை பார்க்கக்கூடிய கார்த்திகேயனுக்கு பெஸ்ட் நங்கூரம், அதாவது பெஸ்ட் ஆங்கர் அவார்டு வேற ஒரு கேடு. இவன் வாங்கின இந்த அவார்டுக்கு வாழ்த்துக்களை விட காரி துப்பி கழுவுத்தின கமெண்ட்ஸ்கள் தான் அதிகமா வந்திருந்தது. இவன் போட்ட இந்த போஸ்ட்ல அவ்வளவு பேர் காரி துப்பி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்ல மட்டும் வச்சு காரி துப்பி கழுவி ஊத்தின கமெண்ட்ஸ்கள் சொல்லிட்டு அந்த சீரீஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா ஒரு ஒரு கமெண்டா படிக்கும் போது நம்ம காதுல இருந்து ரத்தம் வரும். அதனாலயே அந்த கண்டென்ட்டே வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். வேற சொல்ல அந்த கண்டென்ட் நான் எடுக்கல. நாகரீகமா இருந்த மூணே மூணு கமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. காளி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து, சிறந்த வாய் தொகுப்பாளர் வாழ்த்துக்கள், சிறந்த வாய் தொகுப்பாளர் கார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி இவரு இங்க எடிட் பண்ணிருக்காங்க. அடுத்து இதை பாருங்க. காரியப்பா அப்படிங்கிற ஐடியில இருந்து, சிறந்த திமுக அண்டா பரோட்டா வீச்சு தம்பி சின்ன அண்டா, அதாவது இந்த கார்த்திகேயன் இருக்கார் இல்லையா அவரு சின்ன அண்டா அப்படிங்கிற மாதிரி இவரு போட்டிருக்காரு. அடுத்ததாக இத பாருங்க. எப்படி ப்ரோ, எப்படி இந்த மாதிரி சிறந்த முறையில் அடிச்ச சொம்புக்கா, நீ அடிச்ச அடிக்கு தரலானாத்தான் வருத்தப்படணும். அதாவது இந்த ஜாலரா அடிப்பாங்க இல்லையா அந்த ஒரு வீடியோவை போட்டுட்டு, இத மாதிரி நீ ஜாலரா அடிச்சல அதனால உனக்கு அவார்டு கொடுத்துக்கிறாங்களா, நீ அடிச்ச ஜாலராக்கு உனக்கு அவார்டு கொடுக்கலனாதான் வருத்தப்படணும், சந்தேகப்படணும். உனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா நீ அடிச்ச ஜாலரா யாருக்கு கிடைச்சோ இல்லையோ ஆனந்த விருந்து கிடைச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. போனஸ் கமெண்ட்டா ஒரு கமெண்ட் உங்களுக்கு காட்டுறேன், இதை பாருங்க. அரவிந்தாக்ஷன், இந்த தற்குறி இருக்கான் பாத்தீங்களா, இந்த சத்தியம் சேனல்ல வேலை பாக்குறானே அவன் பாத்தீங்கன்னா, வாழ்த்துக்கள் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி இந்த வைத்தறிச்சல்ல ஒரு பதிவு ஒண்ணு போட்டுக்கிறாரு. பையன் அரவிந்தாக்ஷா, உன்னோட பேரு கூட அதுல நாமினேஷன்ல வரலையாப்பா, நீ நாமினேஷன்ல இல்லையப்பா, சத்தியம் சேனல்ல யாரும் பாக்குறதே இல்ல சொல்லிட்டு நீ எல்லாம் நியூஸ் ஆங்கர்னு கூட தெரியாம உன்னெல்லாம் நாமினேஷன்ல கூட இவங்க ஆட் பண்ணவே இல்ல. ஆனாலும் கூச்சமே இல்லாம வாழ்த்துக்கள் சொல்ற பத்தியா, நீலாம் எங்கேயோ போயிட்டடா, நீலாம் எங்கேயோ போயிட்ட. இதுல நிறைய பேரு எங்க எங்களுடைய அண்ணன் திமுக அண்டா பொராட்டா வச்சு சிபி செந்திலுக்கு அவார்டு தரல, அவருக்கு தான் அவார்டு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா, எதனால ரங்கராஜ் பாண்டியாருடைய பெயர் இல்ல, எதனால அவருக்கு நீங்க அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இது சின்ன திரைக்கான விருதுகள் ஓகேங்களா. சீப்பு செந்தில் அவர்களோ இல்லைன்னா நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டே அவர்களோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ல வேலை பார்க்கல, இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல வேலை பார்க்கல, அவங்க யூடியூப் தளத்துல இருக்காங்க, சோசியல் மீடியா தளத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதுல அவார்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வேலை நியூஸ் சேனல்ஸ்ல இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வேலை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா இந்த ஆனந்த விகடன் எப்பேற்பட்ட ஊடகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ கண்டிப்பா நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டியர்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. சரி, அடுத்ததாக இந்த விசி காக்காவும் வீட்டுல பதுக்கி இருந்த இந்த ரவுடிகள் பற்றின செய்தியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க. விசிகா கவுன்சிலர் வீட்டில் ரவுடிகள், கும்பகோணம் 24வது வார்டு விசிகா கவுன்சிலர் ரூபின் ஷா வீட்டில் கொடுவா வீச்சறிவாளுடன் ரவுடிகள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல். போலீசாரின் சோதனையில் கவுன்சிலர் வீட்டு கட்டிலுக்கு அடியில் ரவுடிகள் மறைந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கவுன்சிலரின் கணவர் அலெக்ஸ் மீது வழக்கு பதிவு. இந்த அலெக்ஸோடைய புகைப்படத்தின் சைட்ல இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பாருங்க. நெத்தில பொட்டுலாம் வச்சிருக்காரு, பாக்குறது ஹிந்து மாதிரி இருக்காரு. ஆனா அவர் பேர் அலெக்ஸாமா, அலெக்ஸாமா. அப்படியே பாலிமர் போட்ட இந்த நியூஸையும் பாருங்க. ஏல பூரா ரவுடி பயலகளும் கட்டிலுக்கு அடியிலேயா மறைஞ்சிருக்கீங்க, வெளியே வாங்கல, ஐயா கூப்பிடுறாரு, அடைக்கலம் கொடுத்து விசிகா பிரமுகரும் கைது. உண்மையாலேங்க அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. எல்லாரும் கட்டிலுக்கு கீழே இருக்கானுங்க, கட்டிலுக்கு கீழே எவனும் சட்டை போடாம கட்டிலுக்கு கீழே பதுங்கி இருக்கானுங்க. யாரோ ஒரு புண்ணியமா இந்த மாதிரி இவரு வீட்டுல, இந்த விசிகா கவுன்சிலர் வீட்டுல ரவுடிகள்லாம்
பதுங்கி இருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரகசியமா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உடனே நம்முடைய தமிழக காவல்துறை கரெக்டா வந்து அவனுங்களை தொக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு பாத்தீங்களா கவுன்சிலர் கணவர், அவரையும் கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர் கணவர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ்கள்லாம் அப்ப வைரலா போயிட்டு இருந்தது. அப்பெல்லாம் எனக்கு பெருசா தெரியல, ஆனா இப்போ இந்த செய்தியை பார்க்கும்போதுதான் புரியுது எப்பேற்பட்ட விஷயங்களை கவுன்சிலர் கணவர்கள் செய்யறாங்க அப்படின்றத இப்பதான் புரியுது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் திரு ஆம்சாங் அவருடைய கொலை வழக்குல தமிழக பாஜக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுக்குன விசிக தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் இப்போ இந்த விவகாரம் குறித்து என்ன கருத்து சொல்ல போறாரு? இங்க ரவுடிகளுக்கு விசிக கவுன்சிலர் வீட்டுல அடைக்கலம் கொடுத்திருக்காரு, அதுவும் அவருடைய வீட்டுல பெட்ரூம்ல கட்டிலுக்கு கீழே அடைக்கலம் கொடுத்திருக்காரு. இது குறித்து அண்ணன் திருமாவளவர்கள் என்ன கருத்து சொல்ல போறாரு? அது எப்படிங்க கருத்து சொல்வாரு? அது எப்படி கருத்து சொல்வாரு? சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லலாம், அப்போ அண்ணன் தோல் திருமாவளவர்கள் ஒரு மேடையில, ஒரு பொது மேடையில ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அதை இந்த விசிகா காரங்களோ நான் விசிகா கூட இருக்கக்கூடியவர்களோ மறந்துடலாம், ஆனா நம்மள மாதிரியான சங்கிகள் யாரும் மறக்கவே மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத இந்த சைடுல அந்த வீடியோ போற தயவு செய்து நீங்களும் பாருங்க. நீ முழுமையான விடுதலை சிறுத்தை ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தை இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசம்பிளி, எல்லாருமே அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம். போடட்டும், கேஸ் எதிர்கொள்வோம். ஒரு ஒரு விசிகாரங்களையும் 10 கேஸ் இருக்கணும், குறைஞ்சது 10 கேஸ் இருக்கணும். ஏமாலாம் எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது அப்படிங்க மாதிரிலாம் கடந்த காலங்கள்ல அண்ணன் தோல் திருமாவளவர்கள் பேசியிருக்காரு. பேசியிருக்காரு. ஒரு கட்சியின் தலைவரே இத மாதிரி பொதுமேடையில பேசினாருன்னா அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க? நம்ம தலைவரே இப்படி சொல்லிட்டாருப்பா, நமக்கு கவலையே இல்லப்பா, நாம அவர் சொன்னதை கேட்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த செயல்களிலும் ஈடுபடுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய தலைவர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு நினைச்சிட்டு தானே இவங்க மாதிரி செயல்கள்லாம் செய்வாங்க. படிக்க சொல்லுங்க சார், முடிஞ்சா 4 பேரை படிக்க வைங்க சார். அண்ணாமலை அவர்களை கேலி கிண்டல் பண்றதுக்காக இதே மாதிரி இன்னொரு மேடையில இவர் என்ன சொல்லியிருந்தாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுலாம் விஸ்போத்து மேட்ரு, உட்கார்ந்து படிச்சா 6 உட்கார்ந்து படிச்சா யார் வேணாலும் ஐஏஎஸ் ஆயிரலாம், யார் வேணாலும் ஐபிஎஸ் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவர்கள் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி சொன்னா மட்டும் போதாது சார், அட்லீஸ்ட் உங்க கட்சியில ஒருத்தரையாச்சு நீங்க படிக்க வச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கிருக்கீங்களா? அதை விட்டு நீ உண்மையாலே விசிகா காரனா இருந்திருந்தானா உண்மையில 10 வழக்குகள் இருக்கணும், என் மேலாம் எத்தனை வழக்குகள் இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரியா பேசுவாங்க. இத மாதிரிலாம் நீங்க பொது மேடைகளை பேசுனீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்களும் அதே மாதிரிதான் நடந்துப்பாங்க, நாமளும் கேசா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் நடந்துப்பாங்க. தயவு செய்து உங்க தொண்டர்களை படிக்க சொல்லுங்க, உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு 40 பேரை 400 பேரை படிக்க வைங்க. கடைசியாக 2 துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க. சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சவுக்கு சங்கரால் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா? தமிழ்நாடு அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி. சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்தது உச்ச நீதிமன்றம். சவுக்கு சங்கரை ஏன் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. சவுக்கு சங்கரை விடுவித்தால் பொது ஒழுங்கு கெடும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குண்டர் சட்டத்தின் கீழான கைதுக்கு எதிரான விசாரணையை தள்ளி வைத்துள்ளது சென்னை உயர் நீதிமன்றம். அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை வரும் 18 தள்ளி வைப்பு. அதாவது சவுக்கு சங்கரால இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஏதாச்சும் அச்சுறுத்தல் இருக்குதா? அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. பார்ப்போம் இந்த சவுக்கு சங்கர் வழக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததாக இதை பாருங்க. தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினர் போராட்டம் திருச்சியில, ஓகேங்களா? சாஸ்திரி சாலை கர்நாடகா வங்கி முன்பு தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் போராட்டம். 2 TMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என போராட்டம். மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் ஒப்பாரி வைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த திராவிட அரசியலானது எப்பேற்பட்ட கல்வியை இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கர்நாடக அரசு தண்ணி தரல அப்படிங்கிறதுக்காக தமிழகத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா வங்கி முன்னாடி இத மாதிரி ஒப்பாரி வச்சு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சி, ஆனா காங்கிரஸ் ஆட்சி
நம்முடைய திமுகவானது அவருடைய கூட்டணி கட்சிக்கிட்ட பேசினாலே வேலை முடிஞ்சிருது. நம்முடைய பப்புஜி அவர்களை இங்க நிறைய பேர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களையா, அவங்க பப்புஜி அவர்கிட்ட சொன்னாங்கன்னா, பப்புஜி அவர்கள் கர்நாடகாவுடைய காங்கிரஸ் அரசு கிட்ட சொன்னாங்கன்னா, அவங்க தமிழக மக்களுக்கு தண்ணீர் திறந்து விடாம இருக்க போறாங்க. இருக்கும்போது நீங்க போராட்டம் பண்ண வேண்டிய இடம் எது? அதை விட்டுட்டு கர்நாடகா வங்கி முன்னாடி, கர்நாடகா பேங்குக்கு முன்னாடி ஒப்பார வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்பேற்பட்ட அறிவு பாத்தீங்களா? பண்றது யாரு? ஆடிக்காரு ஐயா கண்ணு, அவருடைய தலைமையிலதான் இந்த விவசாயிகள் ஒப்பார வச்சு போராட்டத்தை அங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது? சொல்லதாங்க கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.